இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம், செய்தி சுருக்கம். புயல் மழை பாதிப்பு பற்றி ஸ்டாலினிடம் விசாரித்த மோடி. மிக்ஜாம் புயல் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. முக்கியமாக சென்னையில் இன்றும் பல பகுதிகளில் தண்ணீர் வடியாததால் மக்கள் வாழ்வாதாரமின்றி உணவுக்காக முட்டை மாடிகளில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதல்வர் ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி போனில் கேட்டறிந்தார். 4 மாவட்டங்களில் நடைபெறும் மீட்பு பணிகள் குறித்து விளக்கிய ஸ்டாலின் மத்திய குழுவை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். 4,000 கோடி ரூபாய் செலவு பண்ணதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. மிக்ஜாம் புயல் மழையால் பாதித்த இடங்களில் விடியாதிமுக அரசு முழு அளவில் மீட்பு பணிகளை மேற்கொள்ளாமலும் நிவாரண உதவிகளை வழங்காமல் இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மழை நின்று 3 நாட்கள் ஆகியும் இப்போது வரை சென்னை மாநகர பகுதிகளில் உள்ள 1,000,000 பிரதான சாலைகள், உட்புற சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கியுள்ளது. சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளிலும் வெள்ளம் வடியாமல் கழிவு நீருடன் கலந்து தொற்றுநோய் பரவும் அபாயத்தில் உள்ளது. வெள்ளம் பாதித்த இடங்களில் நிவாரணப் பொருட்கள் சரிவர வழங்கப்படவில்லை என தெரிய வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் வகையில் அரிசி, பருப்பு, பால், மளிகை பொருட்கள் மற்றும் தேவையான மருத்துவ வசதிகளை உடனடியாக வழங்க வேண்டும். சென்னை மாநகரில் 4,000 கோடி ரூபாய் மதிப்பில் வெள்ளநீர் வடிகால் பணிகள் நடந்ததாக இந்த விடியாதிமுக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. பணிகள் 100% முடிந்த இடங்கள், தொடர்ந்து பணி நடக்கும் இடங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை ஒன்றை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட வேண்டும். ஏதாவது சொல்லி ஏமாற்றி தப்பித்து விடலாம் என ஆட்சியாளர்கள் நினைத்தால் அதற்கொண்டான பதிலை பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் வெளிப்படுத்துவார்கள் என்று எச்சரிப்பதாகவும் பழனிசாமி கூறியுள்ளார். வெள்ள பாதிப்பு மீட்பில் அலட்சியம், ஆர்ப்பாட்டத்தில் குதித்த மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் காக்களூர் ஊராட்சி, மாப்பூசி நகர், விஎம் நகர், விவேகானந்தா நகரில் இன்னும் மழைநீர் வடியவில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் சென்னை திருப்பதி சாலையில் மறியல் செய்தனர். அங்கு வந்த அமைச்சர் மூர்த்தி மற்றும் பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக பிரமுகர் ஒருவர் மக்களை மிரட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து திருவள்ளூர் நகராட்சி கமிஷனரை வரவழைத்த அமைச்சர் அவரிடம் கடிந்து கொண்டார். நிலைமையை விரைந்து சரி செய்ய வேண்டுமென மக்கள் வலியுறுத்தினர். இதேபோல பூந்தபல்லி 1வது வார்டில் மீட்பு பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து போக மறுத்தனர். நகராட்சி தலைவியின் கணவர் அங்கு வந்தார். மக்களின் நிலையை நகராட்சி தலைவி கண்டுகொள்ளவில்லை எனவும் அவர் இங்கு வரவேண்டுமெனவும் வாக்குவாதம் செய்தனர். பின்னர் மழைநீரை அகற்ற நகராட்சி சார்பில் டிராக்டர் அனுப்பப்பட்டது. டிராக்டரை வைத்து எப்படி மழைநீரை அகற்ற முடியும் என மக்கள் கொந்தளித்தனர். மழைநீரை அகற்ற வலியுறுத்தி போலீசாரிடமும் அதிகாரிகளிடமும் மக்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பார்லிமெண்ட் கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பாராட்டு. டெல்லியில் பாஜக பார்லிமெண்ட் கட்சி கூட்டம் இன்று நடந்தது. பிரதமர் மோடிக்கு பாஜக உறுப்பினர்கள் கரகோஷம் எழுப்பி உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றியதற்காக பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்தனர். பாஜக தேசிய தலைவர் நட்டா பிரதமர் மோடிக்கு மாலை அணிவித்தார். உறுப்பினர்களின் எந்த வரவேற்பை மோடி அனைவரையும் பார்த்து வணங்கி முழுமனதாக ஏற்றுக்கொண்டார். சென்னையில் நாளை முதல் நடமாடும் காய்கறி கடைகள். சென்னையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் கூட்டுறவுத்துறையின் நடமாடும் காய்கறி கடைகள் வாயிலாக காய்கறிகள் விற்கப்படுகின்றன. 10 நடமாடும் கடைகள் துவக்கப்பட்டு அதிகமாக பாதிக்கப்பட்ட மணலி, மாதவரம், பெருங்குடி, பள்ளிக்கரணை, வேளச்சேரியில் உள்ள மக்களுக்கு 1 பிஸ்கட் பாக்கெட், 1 லிட்டர் குடிநீர் பாட்டில், ரொட்டி பாக்கெட், பால் பவுடர் அடங்கிய தொகுப்புகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இவற்றுடன் வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் குறைந்த விலைக்கு விற்கப்படுகின்றன. இதனிடையே கூடுதல் வாகனங்களில் நாளை முதல் அனைத்து இடங்களிலும் மக்களின் வீடுகளுக்கு அருகிலேயே குறைந்த விலைக்கு காய்கறிகள் விற்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். 200 குடும்பங்களுக்கு தலா 1,000 ரூபாய்,
சின்னத்திரை நடிகர் பாலா தாராளம். சென்னை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொண்டு நிறுவனத்தினரும் சமூக ஆர்வலர்களும் உதவி வருகின்றனர். சின்னத்திரை நடிகர் பாலா தான் குடியிருக்கும் பகுதிகளில் ஏழை மக்களுக்கு பண உதவி வழங்கினார். பல்லாவரம், அனகாபுத்தூர், பம்மல் பகுதிகளில் 200 குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாய் என 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. பண உதவி வழங்கிய பாலாவை மக்கள் பாராட்டினர். இதே போல நடிகர் பார்த்திபன் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே உணவு பொட்டலம் குடிநீர் வழங்கினார். திருவண்ணாமலை தீபக்கொப்பரை மலை உச்சியிலிருந்து இறக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 17 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 26ஆம் தேதி 2668 அடி உயர மலை உச்சியில் 4500 கிலோ நெய் கொண்டு 1150 மீட்டர் திரியுடன் 6 அடி உயர கொப்பரையில் மகதீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து 11 நாட்கள் எரிந்த நிலையில் இன்று காலை 6 மணியுடன் மகதீபம் எரியும் நிகழ்வு முடிந்தது. பக்தர்கள் மலை உச்சியிலிருந்து தீப கொப்பரையை இறக்கி கோவிலுக்கு கொண்டு வந்தனர். கொப்பரையில் சேகரிக்கப்படும் தீபமை பிரசாதம் 27 ஆருத்ரா தரிசனத்தன்று நடராஜருக்கு முதலில் சாத்தப்பட்டு பின் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும். நெய் காணிக்கை செலுத்தியவர்களுக்கு இலவசமாக மை பிரசாதம் தபாலில் அனுப்பி வைக்கப்படும். பிற பக்தர்கள் 10 ரூபாய் கட்டணம் செலுத்தி பிரசாத பாக்கெட்டை பெற்றுக் கொள்ளலாம்.